எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் நூதன முறையில் கொள்ளையடித்தது தொடர்பாக கைது செய்யப்பட்ட அமீர் சைதாப்பேட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்களில் நூதன முறையில் பணம் திருடப்பட்டது. இதுகுறித்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு சென்னை தனிப்படை போலீசார் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த அமீர் என்பவரை கைது செய்தனர். விசாரணைக்கு பின்னர் அமீரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அண்ணா நகரில் உள்ள பூந்தமல்லி நீதிமன்ற மேஜிஸ்திரேட் வீட்டில் ஆஜர்படுத்தி 15 நாள் நீதிமன்ற காவலில் சைதாப்பேட்டை சிறையில் அடைத்தனர். அமீரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் போலி ஆதார் கார்டுகளுடன் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சிமுல் காசி, மன்னன் மோலல், சைஃபுல் இஸ்லாம் ஆகிய 3 பேரும் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களிடம் உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லை என்பது குறித்தும் மத்திய உளவுத்துறை மற்றும் கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் உதவியுடன் 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாடந்துறை பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழையில் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகளில் இருந்த வீடுகளுக்குள் புகுந்து மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். ஆறு பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்ததாலும் நீர் செல்லக்கூடிய பாதைகளில் ஏற்பட்டிருந்த அடைப்புகள் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் வெள்ள பாதிப்புக்கு காரணமான ஆற்றை தூர்வாரும் பணிகள் தொடங்கியது. ஆழம் குறைவாக உள்ள பகுதிகளை ஆழப்படுத்தவும் அடைப்புகள் உள்ள பகுதிகளில் அதனை நீக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கல்வி மாவட்டத்துக்குட்பட்ட 88 பணிகளுக்கு தேவையான பாடநூல்கள் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குடோனில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து விருத்தாச்சலம் கல்வி மாவட்டத்துக்குட்பட்ட அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பாடநூல்கள் அரசு சார்பில் அனுப்பி வைக்கும் பணி தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது. விருத்தாச்சலம் கல்வி மாவட்டத்துக்குட்பட்ட 30,000 மாணவ மாணவிகளுக்கு இந்த பாடநூல்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில் கடந்த சில தினங்களாகவே அனைத்து காய்கறிகளின் விலையும் கணிசமாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் வரத்து குறைவால் முருங்கைக்காய் விலை கடுமையாக விலை உயர்ந்துள்ளது. தேனி, ஆண்டிப்பட்டி, கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வழக்கமான அளவை விட குறைந்த அளவில் முருங்கைக்காய் வரத்து இருப்பதால் 40 ரூபாய்க்கு விற்பனையான முருங்கைக்காய் தற்போது 60 ரூபாய் வரை விலை உயர்ந்து 100 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. அதேபோல் பீன்ஸ் வரத்து குறைவால் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடலூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி டாக்டர் கைலேஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் போலீசார் அடங்கிய குழுவினர் பெண்ணாடம் கடைவீதி மற்றும் மீனவர் தெரு பகுதிகளில் உள்ள பழக்கடைகள் மற்றும் குடோன்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பெண்ணாடம் மீனவர் தெருவில் உள்ள சின்னதுரை என்பவரது குடோனில் 70 பெட்டிகளில் மாம்பழங்கள் மற்றும் 20 வாழைத்தார்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதில் சுமார் 1 டன் அடங்கிய 26 பெட்டிகளில் இருந்த மாம்பழங்கள் இயற்கைக்கு மாறாக ரசாயனம் அதிகம் கலந்து பழுக்க வைத்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து ரசாயனம் கலந்த மாம்பழங்களை வெள்ளாற்றின் கரையில் கொட்டப்பட்டு அழிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த நாரையூரில் ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா நடப்பது வழக்கம். இந்த ஆண்டு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் ஊரடங்கு உத்தரவை மீறி நாரையூர், திருப்பெயர், கண்டப்பன்குறிச்சி, வரம்படூர் உள்ளிட்ட 5 கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஏரியில் இறங்கி மீன்பிடித்தனர். ஏற்கனவே அந்த கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு பலருக்கு உள்ள நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் அப்பகுதி மக்கள் மீன்பிடி திருவிழாவில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் ஏரியில் மீன்பிடித்தவர்களிடம் எச்சரிக்கை செய்தும் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து மீன்பிடிப்பதில் அப்பகுதி மக்கள் ஆர்வம் காட்டினர். இதனால் அப்பகுதியில் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நண்பகல் நேரத்தில் 22 டிகிரி சூரிய ஒளி வளையம் தென்பட்டதாக சூரிய ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். வளிமண்டலத்தின் உயர்ந்த மேற்பரப்பில் உருவாகின்ற மெல்லிய மேகங்களை
சிட்ரஸ் என அழைப்பதாகவும் இவற்றில் சில நேரங்களில் 20 மைக்ரான் அளவிற்கும் குறைவான நுண்ணிய பனித்துளிகளில் சூரிய ஒளிப்பட்டு ஒளிச்சிதறல் ஏற்பட்டு இந்த வளையம் தோன்றுவதாக சூரிய ஆராய்ச்சி கூட விஞ்ஞானி எபினேசர் தெரிவித்தார். இதன் முழு வட்ட பரிமாணம் 44 டிகிரி அளவில் இருந்தாலும் அவ்வட்டத்தின் ஆற அளவை கொண்டு உலகம் முழுவதும் இது 22 டிகிரி ஒளிவட்டம் என அழைக்கப்படுவதாக அவர் கூறினார். மதுரை மாவட்டத்தில் குழந்தை திருமணங்கள் நடைபெறுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அனுஷேகர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதைத் தொடர்ந்து சமூக நலத்துறை அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் இணைந்து ஒரே நாளில் மதுரை மாவட்டத்திற்குட்பட்ட உசிலம்பட்டி, மேலூர், பேரையூர், சிந்தாமணி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற 7 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதில் மணமகன்கள், சிறுமிகளின் தந்தை, உறவினர்கள் உள்ளிட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டனர். மீட்கப்பட்ட 7 சிறுமிகள் குழந்தைகள் நல காப்பகத்தில் சேர்க்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பள்ளிவாசல் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றிய ஹபீப் முகமது என்பவர் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரத்தில் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் போலீசாரின் விசாரணையில் ஹபீப் முகமது கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்பள்ளியில் பணியாற்றும் மேலும் 2 ஆசிரியர்களை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணைகளில் ஈடுபட்டனர். விசாரணையில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டது சம்பந்தமாக ஆதாரம் கிடைக்கப்பெற்றால் ஆசிரியர்களை கைது செய்ய வாய்ப்புள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஒருநாள் கூத்து, டிக் டிக் டிக், சங்க தமிழின் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் நிவேதா பெத்துராஜ். இவர் சென்னை கந்தஞ்சாவடியில் உள்ள மூன்லைட் என்கிற உணவகத்தில் உணவு ஆர்டர் செய்துள்ளார். ஆர்டர் செய்த உணவில் கரப்பாம்பூச்சி இருப்பதைக் கண்ட நிவேதா பெத்துராஜ் இந்த சம்பவம் குறித்து சென்னை உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். இப்புகாரையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் அந்த உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் பாதுகாப்பற்று வைத்திருந்த 5 கிலோ சிக்கன், இறால், முட்டைகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை குப்பை தொட்டியில் கொட்டி கிருமி நாசினி தெளித்து அளித்தனர். மேலும் விதிமுறையை மீறி செயல்பட்டதாகவும் கடையின் உரிமம் மறைத்து வைத்திருப்பதும் 3 நாட்களுக்குள் புகார் தெரிவித்த அத்தனை குறைகளையும் சரிசெய்து விளக்கம் அளிக்க வேண்டும் என அந்த உணவகத்திற்கு நோட்டீஸ் அளித்துள்ளனர். இலங்கை மன்னார் மாவட்டம் சிலாவத்துறை கடற்கரை பகுதியில் தமிழகத்திலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி செல்லப்பட்ட 1363 கிலோ சமையல் மஞ்சள் மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மஞ்சள் மூட்டைகளை சட்டவிரோதமான முறையில் கடத்தி சென்ற 3 நபர்களை இலங்கை கடற்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து கைது செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட மஞ்சள் மதிப்பு 68 லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் கடந்த சில தினங்களாக மழை பெய்தது. அதனால் நாற்றங்காலை தயார் செய்து விதை விதைத்து விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாலும் ஆற்றில் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாலும் பணியை தொடங்கியுள்ளோம் என விவசாயிகள் கூறுகின்றனர். மீத்தேன், நியூட்டினா உள்ளிட்ட திட்டங்களுக்கு எதிராக போராடியவர் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை வாபஸ் பெறுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் இதில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராடியவர்களும் உள்ளடங்குவார்கள் என்றும் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படும் என சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மெய்யநாதன் விளக்கம் அளித்துள்ளார். இதையடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் அத்திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கினர். அத்தோடு அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துள்ளனர். கீரமங்கலம் சிவன் கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள நக்கீரர் சிலை முன்பு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் கொடுத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மதுரை தபால் தந்தி நகர் பகுதியில் வசித்து வந்தவர் தனுஷ் தீபன். இவர் கடந்த ஏப்ரல் மாதம் கொரோனா தொற்றின் காரணமாக உயிரிழந்தார்.
இந்நிலையில் கொரோனா தொற்றால் தாய் தந்தையரை இழந்த குழந்தைகளுக்கு தமிழக அரசு வழங்கும் நிதி உதவியை பெறுவதற்கு மாவட்ட சமூக நலத்துறையில் இறந்தவரின் மனைவி சோனா தீபன் விண்ணப்பிக்க ஆட்சியர் அலுவலகம் சென்றுள்ளார். தனது தாயார் சோனாவிடம் மகள் டீடா தீபன் ஆட்சியர் அலுவலகம் எப்படி இருக்கும், ஆட்சியரின் பணிகள் என்ன என்பது குறித்து கேள்விகள் கேட்டுக் கொண்டிருந்தார். இதனை கண்ட குழந்தைகள் நலக்குழு அலுவலர் பாண்டியராஜா மாவட்ட ஆட்சியருக்கு குழந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற கோரி வேண்டுகோள் வைத்தார். உடனடியாக டீடா தீபனை வரவழைத்த ஆட்சியர் அனீஷ் சேகர் அறையை காண்பித்து தனது பணி குறித்து விளக்கம் அளித்தார். இதனால் அந்த மாணவி மகிழ்ச்சி அடைந்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட என்ஜிஓ காலனி பகுதியில் குடிநீர் பைப்புகளில் வரும் காவிரி நீர் சாயம் கலந்து வருவதால் அந்த பகுதி மக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பயின்ற புதுக்கோட்டை பிரகதாம்பல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 42 ஆண்டுகளுக்கு பிறகு இருப்பாளர் பள்ளியாக மாற்றப்பட்டு மாணவிகள் சேர்க்கை நடைபெற்றது. இந்த பள்ளியில் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மாணவ மாணவிகள் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தனியார் பள்ளியில் படிக்க ஆர்வம் காட்டிய மாணவர்கள், அவர்களை அப்பள்ளியில் சேர்க்க விரும்பிய பெற்றோர்கள் தற்போது அரசு பள்ளியில் தங்களது பிள்ளைகளை சேர்க்க ஆர்வம் காட்டி வருவது வியப்பை அளித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கோவில்கள் விழாக்கள் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் கிராமிய நாடக கலைஞர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 12 நாடக கலைக்குழுக்களில் சுமார் 1000 மேற்பட்டோர் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டு வருவாய் இழந்துள்ளனர். இந்நிலையில் தமிழக அரசு நாடக கலைஞர்கள் குழுக்கள் குடும்பத்தினருக்கு 10,000 நிவாரண தொகையாகவும் மாதம் நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் நாடக கலைஞர்கள் பல்வேறு வேடம் அணிந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவினை அளித்தனர். சேலம் மாவட்டம் மோமலூர் நகரில் உள்ள 8வது வார்டு பகுதியில் வசிக்கும் 250 குடும்பங்களுக்கு தலா 10 கிலோ அரிசி, 500 ரூபாய் மதிப்புள்ள காய்கறிகள் வழங்கும் விழா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் சுசீந்திரகுமார், இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் ரகுநந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். மேலும் பெரிய வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் உட்பட 18 வகையான காய்கறிகள் கொண்ட பைகளை கண்ணனூர் மாரியம்மன் கோவில் தெருமக்களுக்கு வழங்கினர். சென்னை நந்தம்பாக்கத்தில் கொரோனா ஊரடங்கால் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் தவித்து வந்த திருநங்கைகளுக்கு உதவ T3MB குரூப் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் December 3 இயக்கம் தலைவர் தீபக் கலந்து கொண்டு திருநங்கைகளுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அவற்றை பெற்றுக்கொண்ட திருநங்கைகள் நன்றி தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை கொல்லம் பற்றி தெருவில் வசிக்கும் சுலக்ஷனா என்பவர் அதே பகுதியில் வசிக்கும் ஹரிசங்கர் அரிவாளை வைத்துக் கொண்டு தாக்குதல் நடத்த முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குளித்தலை காவல் நிலையத்தில் சுலக்ஷனா புகார் அளித்தார். சில மாதங்களுக்கு முன் ஏற்பட்ட பிரச்சனையை மனதில் வைத்துக் கொண்டு ஹரிசங்கர் தாக்குதல் முயற்சி செய்துள்ளார். இதையடுத்து ஹரிசங்கரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குளித்தலை கிளை சிறையில் போலீசார் அடைத்தனர்.